ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. அனைவருமே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறுங்க, கண்டிப்பா நம்ம எல்லாருமே மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்கோம். என்னன்னு கேக்குறீங்களா? எல்லாமே நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்றத பத்தி தான் சொல்றேன். பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு எதிரான விஷயத்துல நம்ம மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை பயன்படுத்த நம்மளே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? பிளாஸ்டிக்கும் இப்ப தடை விதிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் ஒரு சிலர் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா இன்னும் நம்மிடையே பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்கள் நிறைய பயன்பாட்டுல இருக்குதுங்க. அதுல இருந்து நாம் கண்ணாடி பாட்டில்களுக்கு மாற வேண்டும். ஆனால் கண்ணாடி பாட்டில்கள் பயன்படுத்த பாதுகாப்பானதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒருவர் எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டா என்ன செய்யலாம், என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். மருந்து பொருட்கள்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த பாட்டில்ஸ் எல்லாமே ஃபிளிண்ட் கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு கண்ணாடி பாட்டில்களில் தான் இந்த மருந்து பொருட்கள் எல்லாத்தையுமே வைக்கிறாங்க. அது மிகவும் பாதுகாப்பானதுங்க. இருப்பினுமே அதனோட ஒப்பிடும்போது கண்ணாடி நீர் பாட்டில்கள் பின்வரும் காரணங்களுக்காக பிளாஸ்டிக் பாட்டில்களை விட சிறப்பானது, பாதுகாப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணாடி பாட்டில்கள் தாதுக்களை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் நீரை அப்படியே புதிதாகவே இருப்பதை உறுதி செய்துங்க. அதனால தான் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் சிறந்தது கண்ணாடி பாட்டில்கள். இந்த கண்ணாடி பாட்டில்களை அவற்றின் அமைப்புகளை கொண்டு மறுசுழற்சி செய்யலாம். பெரும்பான்மையான பிளாஸ்டிக் பாட்டில்கள் கடல்கள்லையோ அல்லது நிலத்தடி பரப்புகள்லையோ தான் கொட்டப்படுறான் இல்லையா? ரீசுழற்சி பண்ண முடியலை. ஆனால் அவை சிதைவதற்கும் 450 ஆண்டுகளுக்கும் மேலேயே ஆகுதுங்க. ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு 30 வகையான பிளாஸ்டிக்கில் 7 வகையான பிளாஸ்டிக்ஸ் மட்டுமே தான் மறுசுழற்சி செய்யப்படுது. இது குளிர்ச்சியாகவோ அல்லது சூடாகவோ இருந்தாலும் கண்ணாடி பாட்டில்கள் அவற்றின் வெப்பநிலையை சரியான மட்டத்தில் வச்சிருக்கிற வல்லதுங்க. கண்ணாடி நீர் பாட்டில்கள் அவற்றின் பராமரிப்பில் எளிதானது மற்றும் பிற திரவங்களை கழுவும் போது அல்லது உட்செலுத்தும் போதோ அவற்றின் தெளிவை இழக்காது. எதை நம்ம உள்ளே வைக்கிறோமோ அந்த பொருள் அப்படியே இருக்குங்க. எனவே குழந்தைகளுக்கு இனிமேல் பிளாஸ்டிக் பாட்டில்களில் தண்ணீரை கொடுக்காமல் பாதுகாப்பான கண்ணாடி பாட்டில்களில் தண்ணீரை கொடுப்பது அவர்களோட ஆரோக்கியத்திற்கும் நல்லது, நம்ம சுற்றுச்சூழலுக்கும் சிறந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், பின் வரக்கூடிய விளைவுகளையும் தவிர்த்து ஆரோக்கியமாக இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.